ஹை ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, பிரியம் ஸ்பைரோலேருந்து நான் வாங்கின தீபாவளி ஸ்டாஷ் பற்றி தான் பார்க்க போகிறோம். பிரியம் ஸ்பைரோவை பற்றி சொல்லணும்னா, அவங்க ட்ரஸ்டடா இல்லையா அப்படின்னு நிறைய பேர் ஒரு டவுட்டில் தான் இருக்காங்க. ஆனால் அவங்க ட்ரஸ்டடுன்னு காட்டுறதுக்காக தான் நான் இதை வாங்கினேன். இருக்கிறதுலே பெஸ்ட் ரேட்டில் கொடுக்குறாங்க மார்க்கெட்டில், அதுக்காக அவங்க ட்ரஸ்டட் இல்லைன்னு நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் அப்படி கிடையாது, அவங்களால ட்ரஸ்டடாக நான் இருக்கேன். நான் கேட்டு எல்லாமே கொடுத்துட்டாங்க, கரெக்டாக தான் இருக்குது. நான் எல்லாத்தையும் ஒரு ஓப்பன் பண்ணி செக் பண்ணி பார்த்தேன். சரி வாங்க, இப்போ உள்ள என்னென்ன இருக்குதுன்னு பார்ப்போம். நான் எல்லாத்தையுமே சும்மா கொஞ்சம் தான் வாங்கினேன். அவங்கள்ட்ட ஃபஸ்ட்டு ஹெலிகாப்டர் ரெண்டு பீஸ் வாங்கினேன். இது என்ன ப்ரைஸுக்கு வாங்கினேன்னா, இல்லை நான் கொடுத்தேன். ஹெலிகாப்டர் வந்து 50 ருபீஸ் பண்ணுவா, 150 ருபீஸ்க்கு வாங்கிருக்கேன், ரெண்டு வாங்கியிருக்கேன். அப்புறம் ஆனந்தோட இது நான் ரொம்ப சின்னதாக இருக்கும்னு எதிர்பார்த்தேன். ஆனால் இது ரொம்ப நல்லா பெரிய சைஸில் இருக்கு. இது நான் வாங்கின ரேட் பார்த்தீங்கன்னா 250 ருபீஸ். அப்புறம் ஆனந்தாஸோட பிங்க் பேண்டர், இது வந்து சிங்கிள் ஃபவுண்டன் தான். இது வந்து பிங்க் கலரில் வர ஒரு ஃபவுண்டன் வெரைட்டி. இது வந்து என்ன வரைக்கும் வாங்கினேன்னா 110 வாங்கியிருக்கேன். அப்புறம் வயர் சக்கர், இது மேக்ஸிமம் நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும், நம்ம கையில் வச்சு இருக்கிற தங்கு சக்கரம் மாதிரி இருக்கும். இது ஒன்று மட்டும் நான் வாங்கினேன், அவ்வளோதான். இந்த பாக்ஸ் அதோட முடிஞ்சு. வயர் சக்கரத்தோட ப்ரைஸ் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா 120 ருபீஸ் வாங்கினேன் நான். அப்புறம் இந்த பாக்ஸ் ஃபுல்லாகவே ஸ்கை ஷாட்டு தான். அதுவும் நான் வந்து எப்படி வாங்கினேன்னா, எனக்கு ரொம்ப பிடிச்ச ஸ்கை ஷாட்ஸ் மட்டும் தான் வாங்கினேன். ரொம்ப இவங்ககிட்ட இருந்து பிக்கியாக எனக்கு பிடிச்சது மட்டும் தான் வாங்கினேன், எல்லாத்தையும் தான் வாங்கல. ஓகேவா, ஸ்கை ஷாட்ஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி நான் கொஞ்சம் கொஞ்சம் வேற எதுவும் வாங்கினது தான் உங்களுக்கு காட்டிடுறேன். இது வந்து ஒரு கலர் கோட்டி ஒன்று வாங்கினேன், காலிஸ் பிராண்டோடது. இது வந்து என்ன ப்ரைஸ் வாங்கினேன்னு பார்த்தீங்கன்னா, காலிஸ் கலர் கோட்டி, இது வந்து 150 ருபீஸ் தான் போடுறாங்க. ரொம்ப சீப்பாக இருந்துச்சு, எப்படி இருக்குன்னு வச்சு பார்ப்போம். அப்புறம் 30 சென்டிமீட்டர் ஸ்பார்க்கிள்ஸ், இது ரெண்டு பாக்ஸ் மட்டும் வாங்கினேன். இது மொத்தமே ஒரு பாக்ஸ் 30 ருபீஸ் தான். இவங்க தான் இருக்கிறதுலே சீப்பாக கொடுத்தாங்க, அதனால் இவங்க வாங்கினேன். இவங்க எப்படி இருக்கு பார்க்குறதுக்காக. அப்புறம் ஆனந்தாஸோட ஹைஃபை, இதுவும் ஒரு ஃபவுண்டன் வெரைட்டி தான். இது ரொம்ப டிஸ்பிளே ரொம்ப நல்லாயிருக்குன்னு சொன்னாங்க, ட்ரை கலர் மாதிரி வரும்னு சொன்னாங்க. பார்ப்போம் இது எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இது வந்து 330 ருபீஸ் வாங்கினேன் இது. அப்புறம் வேற என்ன, இது வந்து ஆனந்தாஸோட இது டார்ச் வெரைட்டி, பென்சில் டார்ச் அந்த மாதிரி ஒரு வெரைட்டி. இதில் வந்து 2 பீஸ் வாங்கினேன், 2 பீஸ் இங்கே தான் இருக்கு. சூப்பர்மேன் பென்சில்னு இது ஒரு பாக்ஸில் 2 பீஸ் இருக்கும், ஒன்று 125 ரூபா, ஒரு பாக்ஸ் 125 ரூபா. இது ரெண்டு பாக்ஸ். அப்புறம் வேற என்ன வித்தியாசமாக வாங்கினது, இது ஆனந்தாஸில் ஒரு சின்ன ஒரு ஃபவுண்டன் வெரைட்டி ஆகுன்றது, 120 ருபீஸ்னு நினைக்கிறேன். சும்மா ஒரு லக்ஷ்மி, சும்மா கோல்டு லக்ஷ்மி வாங்கி பார்ப்போன்னு வாங்கினேன். இது வந்து இந்த மிஷின் தீரி உள்ளது, இது என்ன விலை போட்டிருக்காங்க, இது ஒரு பேக்கெட் 25 ருபீஸ் போட்டாங்க. இது ரொம்ப நல்லாயிருக்குன்னு நாங்கள், அதனால சும்மா இது சும்மா டெஸ்டிங்காக ரெண்டு மட்டும் வாங்கினேன். அப்புறம் தான் வருது நம்ம இது பிஜிலி. இப்போ வனிதாலாம் ரொம்ப ஸ்பெஷலாக போயிட்டுருக்குல்ல, தண்ணியில் போட்டாலும் வெடிக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அது லெஜன்ஸ் ப்ராண்ட்லேயும் அதே மாதிரியே கொண்டு வந்திருக்காங்க, மிஷின் தெரிய உள்ளது. ரொம்ப நல்லா இருந்துச்சு, அதனால தான் இது ஒரு 4 பேக்கெட் வாங்கினேன். அப்புறம் இது வந்து ஐனாஃபோட ஸ்பின் மாஸ்க், ரெட் அண்ட் கிரீனில் சுற்றுற தங்கு சக்கரம். இது போன வாட்டி நான் வாங்கி யூஸ் பண்ணேன், ரொம்ப நல்லா இருந்துச்சு, அதனால இந்த வாட்டி ஒன்று மட்டும் பேக் வாங்கினேன். இவங்கள்ட்ட இது என்ன வரேன்னா 135 ருபீஸ் தான் இவங்கள்ட்ட. இது வெளியே நீங்கள் வாங்கினீங்கன்னா 150 ருபீஸ் சொல்லுவாங்க எப்படினாலும்.
வேற என்ன அவ்வளவுதான். நம்ம ஸ்கை ஷாட்ஸ் போயிடலாமா? ஆனந்த் அவளை டபுள் பால் ரெண்டு வரைக்கும் சால்ட் அண்ட் பெப்பர் ஒன்று, ராக் அண்ட் ரோல் ஒன்று. இது வந்து கொஞ்சம் வித்தியாசமான கலர்ஸ் இருக்கும், ப்ளூ அண்ட் பர்பிள் வர மாதிரி இருக்கும். அதனால் இது வித்தியாசமாக இருக்கனால இது வாங்கினேன். இது ரெண்டு, இது ஒரு சிங்கிள் பீஸ் வந்து 340 ருபீஸ் போடுறாங்க. மிச்சம் எல்லா இடத்துலையுமே இவங்களோட ரொம்ப காஸ்ட்லி தான், இவங்க தான் 340 ருபீஸ் போடுறாங்க. அது இது வாங்கினேன். தண்ணி வச்சுக்கோங்க, ஒன்று ஒன்றா உங்களுக்கு நான் எடுத்து காட்டுறேன். அடுத்து இது வந்து பாண்டியன்ஸோட கிங் ஃபிஷர். அந்த கிங் ஃபிஷர்னு சொல்லுவாங்க. இன்னொரு டைப் வந்து பாண்டியன்ஸில் இதுக்கு இன்னொரு இதே மாதிரி இன்னொன்று ஒரு இருக்கும், அது பேர் என்னென்னு கரெக்டாக தெரில. இது வந்து கிராக்லிங் ஸ்கை ஷர்ட். இது வந்து 210 ருபீஸ் தான். இது வந்து ரொம்ப விலைக்கு ஒர்த்து, 210 ருபீஸுன்ற விலைக்கு ரொம்ப ஒர்த்து. இது இது எனக்கு தெரிஞ்சு 3.5 இன்ச் to 4 இன்ச் அது அதுக்குள்ளே தான் வரும். எனக்கு கரெக்டாக தெரியல 3.5 or 4 இன்ச்சான்னு, ஆனால் ரொம்ப சூப்பராக இருக்கும். அடுத்து ஐனாஃபோட ராக் மை வேர்ல்ட். இது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், இதை பற்றி தெரியாதவங்க யாரும் இருக்க மாட்டாங்க. ஐனாஃப் பிராண்டு எலிஃபன்ட் ஃபயர் ஒர்க்ஸ் பற்றி தெரியாதவங்க யாரும் இருக்க மாட்டாங்க. அவங்களோட ராக் மை வேர்ல்டு, இது வந்து வேர்ல்டு வார் ஃபங்க்ஷன் மாதிரி வரும், அந்த மாதிரி தான் இருக்கும். வெடித்து லைனாக போய் கிராக்லிங் வர மாதிரி இருக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த ஃபங்க்ஷன். அடுத்து பார்த்தீங்கன்னா என்னோடய ஃபேவரட் பிராண்ட் ப்ளூ ஸ்டார்ஸ். இது ஆக்சுவலி ஒரு 2 வருஷமாக தான் இதில் நான் வாங்கிட்டுருக்கேன், ரொம்ப நல்லாயிருக்கும். அதுவும் இவங்க நயகரா வெரைட்டிஸ் வந்து ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். நயகரா வெரைட்டி இது வந்து கூல் ட்ரைனு. இதிலே இன்னொன்று ஒன்று இருக்குது, இது வந்து குயின் ஷவர். இது ரெண்டுமே நயகரா தான் உங்களுக்கு. இது வந்து கூல் ட்ரைன்னு இருக்குது, இது வந்து குயின் ஷவர். இது ரெண்டுமே நயகரா ஃபங்க்ஷன் தான். இது 3.5 இன்ச்சு. இது வந்து வெடித்து நயகரா வரும்போது லாஸ்டில் எண்டிங்கில் க்ரீன் அண்ட் ரெட் கலர்ஸ் வரும், இது ஃபுல்லாக ஒயிட் கலர்ஸில் வரும். நம்ம சோனியில் நேனு அப்போ யார் மாதிரி இருக்கும்னு வச்சுக்கோங்களேன், ஆனால் அதை பீட் பண்ண முடியாது, அதை எதாலும் பீட் பண்ண முடியாது. இது அதுக்கு ஒரு இணையாக இருக்கும். ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப சீப் தான், 250 ருபீஸ்க்கு தான் நான் வாங்கினேன் இது ரெண்டுமே. அப்புறம் குயின் ஷவர்லேயே இன்னும் நான் நான் வாங்கினேன். அப்புறம் ஐனாஃபோட காட் ஃபாதர், இதுவும் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். பிங்க் பர்பிள், ஒரு ஒரு ஆள் பர்பிள்னு சொல்லுவாங்க, சில பேர் பிங்க்குன்னு பாங்க, ரெண்டுமே வச்சிக்கலாம். இது ரொம்ப நல்லாயிருக்கும். இது ஒன்று வாங்கினேன், இது 380 ருபீஸ் தான் வாங்கினேன் நான். வெளியெல்லாம் 450 நிறையாவில் வித்தியாசமாக சொல்கிறாங்க, ஆனால் இது 390 தான் நான் வாங்கினேன். இது வந்து இது என்ன வரைக்கும் நான் வாங்கினேன், இதுவும் சீப்பாக தான் வாங்கினேன் நினைக்கிறேன் அவங்கள்ட்ட. இது வந்து 290 தான் வாங்கியிருக்கேன் நான் ராக் மை வேர்ல்ட் வந்து. இதுவும் இதுவும் ஒரே சைஸ் தான், 3 இன்ச் தான், ஆனால் இது வந்து கொஞ்சம் ஸ்பெஷல் கலர்னால இது மட்டும் ப்ரைஸ் கூட. அப்புறம் என்ன பார்க்க போகிறோம்னா ஆனந்தாஸோட ஹாட் மெயின். இது வந்து நிறைய பேருக்கு இப்படி ஒன்று இருக்குதுன்னு தெரியவே தெரியாது, ஆனந்தாஸில் இப்படி ஒன்று இருக்கிறது. எல்லாருக்கும் அந்த பிங்க் டைமண்ட் அந்த இது எல்லாமே தெரியும், ப்ளூ கலர் வர்றது, க்ரீன் அக்வாஸ் ப்ளஷ்ஷு அந்த இது எல்லாமே தெரியும், ஆனால் இந்த ஹாட் மெயின் வந்து நிறைய பேருக்கு தெரியாது. இது வந்து 2 பீஸ் பேக்கிங்கில் இருக்கும். இது 4 இன்ச்சுன்னு அவங்க சொல்கிறாங்க, ஆனால் 4 இன்ச்சான்னு எனக்கு தெரில, 3.5 4க்குள்ளே இருக்கும், ஆனால் பக்காவாக 4 இன்ச்சான்னு எனக்கு தெரில. இது வந்து வெடிச்சு உங்களுக்கு எப்படி ஃபங்க்ஷன் வரும்னா ரெட் அண்ட் க்ரீனில் வரும், ரொம்ப நல்லாயிருக்கும். 2 பீஸ் பேக்கிங்கு, இதுக்கு 2 பீஸ் சேர்த்தே 450 ருபீஸ் தான். இதுக்கு அதிலே செம்ம சீப்பு, 2 பீஸ் சேர்த்தே 450 அவங்க நீங்கள் பார்த்துக்கோங்க எவ்வளோ சீப்புன்னு. ஆமாம், என்னால் போட்டிருக்கேன், ஆமாம் 450 தான், 2 பீஸ் சேர்த்தே ஒரு பாக்ஸ் 450 தான், 2 ஸ்கை ஷாட் இருக்கும் ரொம்ப. அதுக்கு அடுத்து என்னென்னா நம்ம ஐனாஃபோட டபுள் பால் வெரைட்டிஸ். ஐனாஃபோட டபுள் பால் வெரைட்டிஸ் இதுவும் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், இதுவும் ரொம்ப ஃபேமஸ். பிரியம் பைரோவில் என்ன தெரியுமா ஒரு நல்ல பெஸ்ட்டு,
எனக்கு வந்து ஆக்சுவலி இதில் நாலு வெரைட்டி ட்ரை பண்ணணும்னு நான் நினச்சேன். அவங்கள்ட சொன்னேன் இந்த மாதிரி எனக்கு நாலுலேயும் ஒரு ஒரு பைப் கிடைக்குமான்னு. இது பேக்கிங் தான் ரஃப் அண்ட் டஃபோட பேக்கிங், ஆனால் உள்ளே இருக்கிறது பார்த்தீங்கன்னா ரெண்டு டிஃப்ரென்ஸ் கை ஷாட். அது யாருமே அப்படி கொடுக்க மாட்டாங்க, இவங்க அப்படி கொடுக்குறாங்க. யாருமேன்னு நான் சொல்ல வரல, மேக்ஸிமம் இடத்துல கொடுக்க மாட்டாங்க. நீங்கள் அப்படியே பேக்கிங்காக தான் எடுக்கணும்னுப்பாங்க. இவங்க வந்து சிங்கிள் பீஸுக்கு தான் விலை போடுறாங்க. ஒரு பீஸ் வந்து 490 ருபீஸ். வேறு எங்கேயும் அந்த விலைக்கு கொடுக்குற மாதிரி எனக்கு தெரியல. இவங்களோட கிடைக்குது இது ரெண்டுமே அப்படிதான். இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நல்லா தெரியும், ஜாக் அண்ட் ஜில்லோடது இந்த இருக்குது. இது வந்து இந்த ஹாட் அண்ட் ஸ்வீட்டுன்னு ஒன்று இருக்கும். வா, உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும், இது வந்து ரெட் கலரில் இருக்குது, இது க்ரீன் கலரில் இருக்குது. தெரியுதா? இது ஒரு பீஸ் 490 ருபீஸ். அப்புறம் இருக்கிறதுலே ஸ்பெஷலானது இப்போ தான் வருது. இது வந்து ஒரு கஸ்டம் ஷெல்லு. இது இது வந்து எப்படின்னா, இது வரைக்கும் நிறைய பேர் இது பார்த்துருப்பீங்க. இது வந்து இந்த மாதிரி ஸ்கை ஷாட்டு லவர்ஸ்க்கெலாம் இது ஒரு ரொம்ப பிடிச்ச ஒரு இது. இது உங்களுக்கு நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன். இது எப்படின்னா, 6 பால் இருக்கும், 6 பால் இருக்கும். நம்மளுக்கு ஒரு எம்டி பைப் கொடுத்துருவாங்க, இந்த மாதிரி ஒரு பைப் கொடுத்துருவாங்க. இதில் நம்ம 6 பால்ஸ் வந்து நம்ம கொடுத்துருவாங்க. 6 பால்ஸ் என்ன பண்ணணும்னா, நம்ம இப்படி உள்ளே வச்சு, ஆனால் இது ரொம்ப கொஞ்சம் சேஃபாக பண்ணணும். இது நம்ம நார்மல் ஸ்கை ஷாட் மாதிரி நம்ம பாட்டுக்கு எடுத்தோம் அப்போ வெடித்தோன்று இருக்க முடியாது. இது ரொம்ப சேஃபாக பண்ணணும். சுற்றி வந்து நம்ம என்ன பண்ணணும்னா, செங்கல் கூட முடிஞ்சால் கொஞ்சம் மண்ணு கூட போட்டு இதை கவர் பண்ணிக்கணும். இது ஆடாத மாதிரி அப்படி பண்ணிட்டிங்கன்னா இது பாட்டுக்கு நல்லா சாலிடாக க்ரௌண்டில் நிற்கும். இன்னொன்று ஃப்ளாட் சர்வீஸ் வந்து ரொம்ப முக்கியம். அதுக்கடுத்து இந்த பாலை வந்து, இந்த ஃபியூஸை நீங்கள் தனியாக வச்சுக்கணும். இதுதான் ஃபியூஸு. பாலை வந்து மெதுவாக உள்ளே இறக்கணும், கரெக்டாக ஸ்ட்ரெயிட்டாக வச்சு இறக்கிட்டு. இந்த ஃபியூஸ் வந்து எப்படின்னா, உங்களுக்கு டைமிங்லாம் சுத்தமாக கிடைக்கவே கிடைக்காது. நீங்கள் வச்சோன்னே சல்லுன்னு வந்துடும். அதனால் வச்சுட்டு டக்குன்னு ஓடுறது தான் ஒரு இது. ஆக்சுவலி இது வந்து லோக்கலி மேடு தான். ஆக்சுவலி இது வந்து எங்கே இருந்ததுன்னா, பாண்டிச்சேரிக்கிட்ட தான் இது செய்கிறாங்க. ஆனந்துன்னு ஒரு பிராண்டு, அவங்க சொந்தமாக ஒரு பிராண்ட் வச்சுருக்காங்க, அவங்க தான் செய்கிறாங்க. இன்னொன்று வந்து இதில் வந்து 6 கலர்ஸ் இருக்குன்னாங்க. அந்த 6 பாலுக்கும் ஒரு ஒரு கலர், ப்ளூ, எல்லோ, க்ரீன், அப்புறம் கிராக்லிங்கு, ஒன்று நயாகரா சொன்னாங்க, இன்னொன்று வந்து ரெட் அண்ட் க்ரீன். இது வந்து மிச்ச வேறு எங்கேயுமே கிடைக்கல. நானும் நிறைய இடத்துல தேடி பார்த்தேன், எங்கேயுமே கிடைக்கல. அது பிரியம் பயிரோட தான் இருந்துச்சு. நான் லாஸ்ட் இயரே இது தேடி பார்த்தேன். ஒருத்தர் யூடியூப்பில் வீடியோ போட்டிருந்தார், அதை வச்சு தான் நான் தேடி பார்த்தேன். ஆனால் லாஸ்ட் இயர் எனக்கு சுத்தமாக கிடைக்கல. இந்த வருஷம் இவங்க இருந்துச்சு, அதனால் நான் ரெண்டு வாங்கிட்டேன். உங்களுக்கு டெஸ்டிங் வீடியோவில் எப்படி இருக்குன்னு நான் காட்டுறேன். டெஸ்டிங் வீடியோ கண்டிப்பாக போடுறேன், நீங்கள் பாருங்கள். இது வந்து நான் வந்து 1500 தான் வாங்கினேன். ஒரு பாக்ஸ் வந்து 1500. 6 ஷெல்லு இருக்குது. 6 ஷெல்லுனா ஒரு ஷெல்லு வந்து 250 ரேஞ்ச் தான் வருது. அப்போது உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பிட்டு தான் இருக்குது. இது 3.5 இன்ச்சு பைப்பு ஆக்சுவலி. அப்போ இந்த செல்லு வந்து 3 இன்ச் இருக்கும். அப்போ தான் 3.5 இன்ச் பைப் உள்ளே போடுற மாதிரி கரெக்டாக இருக்கும். இது வந்து ரெண்டு வாங்கினேன் நான், இந்த ரெண்டு வாங்கியிருக்கேன் நான். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஸ்டாஷோட இது பாருங்க. இது வந்து நம்ம பிடிச்ச ஸ்கை ஷாட்டாக பிக் பண்ணி எடுத்தது. வேற இன்னும் கொஞ்சம் இது நான் டைரெக்டாக போய் சில ஷாப்பில் வாங்கலான் இருக்கேன். முதல்ல இவங்கள்ட்ட இது வாங்கி பார்த்தேன், பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. எல்லாத்துக்குமே நான் டெஸ்டிங் வீடியோ அப்லோட் பண்ணுறேன். நான் நிறையா ஷார்ட்ஸாகவும் போட்டுட்ருக்கேன். ஆக்சுவலி நான் டெஸ்ட் பண்ணுறது எல்லாமே ஷார்ட்ஸாக தான் போட்டுட்ருக்கேன். இதான் ஒரு ஃபுல் ஃப்ளெஜ்டு வீடியோவே பண்ணுவோம் அப்படி அப்படின்னு இந்த டைம் தான் டிசைட் பண்ணேன். அதான் ஒன்று பண்ணியிருக்கேன். சரி ஃப்ரெண்ட்ஸ், பார்த்துட்டு நீங்கள் எப்படின்னு சொல்லுங்கள். உங்களுக்கு எதுவும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், நான் அதுக்கு ஒன்றே ரிப்ளை பண்ணுறேன். சரி ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.